பெரிய பெரிய கங்கிராச்சுலேஷன்ஸ். ஏனா போஸ்டர்ல எங்களுக்கு லிஸ்ட் பண்றதுக்கு இடமே இல்ல, அவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. அங்க போய் இந்த படம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அது நல்லா இருந்தது. ஆனா எடுத்த விதம் அதனால கால்ல முட்டு குத்திறோம். ஆமா எஸ். அது மாடு ஓட்டுற சீன்லாம் இருக்கு. இது அப்படி இப்ப சீன்லாம் பாக்கும்போது பரவாயில்லை, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. ஸ்லோ வெயில் மேல ஃபுல்லா இருக்குது. அங்க நிக்கிறேன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் இதோட கனெக்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு டைரக்ட் அந்த எமோஷன் அடக்க வேணும். ஆனா அது 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 நம்மள்ட்ட இருக்கிற விஷயம் கனெக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு காட்ல மலையில வந்து உடைச்சு பாத்துருக்கோம். தண்ணி வராத கிணத்துக்கு வெடி வைப்பாங்கிறது இங்க மாடை வச்சு பழகுறது. அந்த வீடு, அந்த வீடு எல்லாம் இப்பவுமே ஒரு அப்படியே மனசுல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்ஃபினிக்ஸ் மொபைல் வழங்கும் மூவி பஃபன் இன்சைட் அவுட்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது என்றாவது ஒரு நாள் படக்குழுவினர். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எஸ் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா போஸ்டர்ல எங்களுக்கு லிஸ்ட் பண்றதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம திரைப்படங்கள் ஒன்று ரெண்டு அவார்டு வாங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். ஆனால் நம்ம என்றாவது ஒரு நாள் திரைப்படம் 43 அவார்டு வாங்கி எல்லாரையுமே பெருமை அடைய வச்சிருக்கு. எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல வந்து வாயடைச்சு போயிருக்காங்க. படத்திற்கு வந்து அங்கீகாரம் இல்லையா, நாங்கள் 43 அவார்டு வாங்கினதை விட நான் இயக்குனருக்கு ஒரு முக்கியமான இயக்குனர் நாங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம்னா இது ஆடியன்ஸ் பார்க்குறது. அங்கே இப்போ நம்ம இல்லாததுனால அங்கே 43 இடத்துலையும் பார்த்து கொடுத்துருக்குறாங்க. இது ஆடியன்ஸ்லேருந்து வர ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக வெயிட்டிங். எஸ், நாங்களும் அதுக்காக வெயிட்டிங். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? என்றாவது ஒரு நாளோட கரு எங்கிருந்து, எதனால இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுங்கிற அந்த தாட் வந்துச்சு? இந்த படத்தோட கதை கரு உருவானது வந்து அந்த ரெண்டு மாடை வச்சுதான். இந்த படத்துல வர கந்தா கடம்பா. ஸோ அந்த மாடை நான் முதல்ல பார்க்கும்போது அந்த சம்பவம் தான் அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். ஸோ வே பேக் இன் 2015-16 தான் ஒரு சந்தை ஒருத்தர் விற்க வளர்க்க முடியாம அதை விற்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த மாடை. அந்த மாடை ஒரு வியாபாரி வாங்கி இந்த இதுக்கு ஸ்லாட் ஹவுஸ்க்கு விற்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு வித்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம அதை பார்த்த பிறகு அந்த மாடை வந்து அவங்க கிட்ட இருந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் அடிஷ்னலாக இது பண்ணி வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த மாடை வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட. அந்த மாடை வச்சு இன்ஸ்பயர் ஆனதுதான் இந்த கதை. எதனால சார் வித்தாஜ் சார் அண்ட் ரம்யா மேம் சூஸ் பண்ணீங்க? கேரக்டர் பேர் அவரோட கேரக்டர் பேர் தங்கம் சொல்லுங்க படத்துல. அந்த கேரக்டர் எழுதும் போதே எனக்கு வந்து இவரை வச்சுதான் எழுதுனது. ஏன்னா நான் செகண்ட் ஆப்ஷன் 2 போகல. இன்ஃபேக்ட் ரெண்டு பேருக்குமே எனக்கு ஆப்ஷன் 2 கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ இவங்க பண்ணும் கதை எழுதி முடிக்கும்போது அந்த ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும், ஒரு மதர் அண்ட் ரம்யா வந்து மைண்ட்ல வந்தாங்க. அப்போ பேசிட்டு அவங்க அது வரைக்கும் ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணதில்லை. ஸோ பண்ணுவாங்களா செட் ஆவாங்களான்னு ஒரு சில யோசனைகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நெரேட் பண்ண உடனே வந்து அவங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு. ஃபோனில் லைன் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நேரில் நெரேட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. விதார்த் வந்து கதை கேட்ட உடனே நீங்கள் 10 வேணாலும் 15 வேணாலும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா என் சைட்லேருந்து எந்த கோஆப்ரேஷனாலும் ஃபுல்லஸ்ட் கொடுப்பேன் சொல்லி தான் அவர் பண்ணி கொடுத்தாரு. வெரி நைஸ். எப்பவுமே உங்களுடைய திரைப்படங்கள் அப்படின்னா கேரக்டர் வேரியேஷன்ஸ் கேட்கவே வேண்டாம், ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமான கேரக்டர் வேரியேஷன்ஸ் கொடுப்பீங்க. இதுல டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த படத்துல எது உங்களை ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு? ஓகே சொல்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் நிறைய வரல. ஸோ வரும்போது அது அப்படியே பிடிச்சிடுவாங்க. அண்ட் வென் ஹி நரேட் சார் டைரக்டர் நரேட்டட் த மூவி எனக்கு அப்போ இது நம்ம பண்ணணும், பிகாஸ் இது நிறைய விஷயங்கள் லைட்டான நிறைய இமோஷன் சொல்லுது. அங்க போய் இந்த படம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் அங்க அங்க அந்த வில்லேஜோட அந்த அந்த இடத்தோட அந்த வாழ்க்கை நம்ம ரசிக்கணும்னா இந்த படம் கண்டிப்பா தான் பார்த்தானோ. அண்ட் லாட் ஆஃப் ஹியூமன் இமோஷன்ஸ். என்றாவது ஒரு நாள்னா அந்த டைட்டில் எதுக்கு நாங்க வச்சிங்கன்னு அந்த இமோஷன் தெரிஞ்சாதான் தெரியும். அண்ட் இட்ஸ் டோட்டலி இப்போ இந்த வில்லேஜ்குள்ள போய் அது ஒரு ட்ராவல் தானே. ஃபார் அண்ட் ஆர்டிஸ்ட் யூனோ அது ஒரு ட்ராவல் தான். அங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரியும், அதை வச்சு பிளெண்ட் பண்ணி ஹவ் வில் வி கெட் தேட் இன் டு ஆர் பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எனக்கு.
அண்ட் பேசிக்கலி இதில் நிறைய சின்ன சின்ன ஒரு நம்ம சமூகத்தில் நடக்கிற இந்த வில்லேஜ்குள்ள நடக்கிற நிறைய சின்ன சின்ன ரியாலிட்டிஸும் இவங்க டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான். ஸோ ட்ராமாவும் அந்த ரியாலிட்டியும் எப்படி கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்த ஒரு நல்ல கதையாக இது வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எஸ் வெரி நைஸ். வித்தார்த் அவர்கள் அப்படின்னு யோசிச்சாலே உங்களுடைய திரைப்படங்கள் அதுக்கான டோன் அதுக்கான ஃப்ளேவர் தான் ஞாபகம் வருது. வித்தியாசமான ஸ்கிரிப்ட் எப்படி ஆரம்பிச்சது? அகைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த கதை கேட்டு முடிச்சோம்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், லிட்டரலா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இது எப்போ ஷூட் பண்ணலான்னு நீங்கள் சொன்னால் ரெடி இருந்தோம் உடனே. நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 days உடனே ஷூட்டிங் கிளம்பிட்டோம். போய் அந்த போர்ஷன் வந்து ஆக்சுவலாக கதை நல்லா இருந்தது, ஆனால் எடுத்த விதம் எனக்கு அவங்க கேட்டது நான் 9 நாள் தான், 9 நாள் ஒரு நாள் கூட தள்ளி போல கிளியராக என்ன ஷெட்யூல் போடாமல் ஷெட்யூலில் ஃபுல் படமே உங்களோட போர்ஷன்ஸ் 9 நாளில் முடிச்சுட்டாங்களா? மொத்த படமே 24 days தான் ஷூட். ஓ அது 9 days என்னோட போர்ஷன் வந்து ரொம்ப கிளியராக முடிச்சாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது படம் பார்க்கும்போது டைரக்டர் வந்து என்ன சொன்னாங்களோ அது ரொம்ப ஸ்க்ரீனில் அந்த அந்த ஃபீலிங் வந்து அது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஒரு விஷயம். வெரி ஹாப்பி. என்னென்னா நல்லா அதான் சொல்கிறீங்களா நல்ல படங்களில் நான் இருக்கிறேன்னு, அது மாதிரி ஒரு நல்ல படமாக அடுத்தும் ஒன்று வந்தது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக முக்கியமான விஷயம் அவரோட கோஆப்ரேஷன். 9 days சொல்லுவார். இன்ஃபேக்ட் 9th day வந்து அவர் ஹி ஃபெல் சிக், அவருக்கு பயங்கரமான வயிற்று வலி. நானுமே கேட்டேன் அவர்கிட்ட, இல்லை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா இல்லைன்னு சொல்லி. நைட்டு 11 o'clock வரைக்கும் அவர் நடிச்சு கொடுத்து தான் போனார். ஏன்னா 9 days நிறைய நாள் டபுள் எனக்கு நினச்சி கொடுக்கணும்னு மாடே நினச்சாங்க. நான் பெருசாக ட்ரெயின்லாம் பண்ணல. அப்படியே சர்டன் மேன்ரிசம், லைக் இந்த வாயாலையும் விசில் அந்த மாதிரி நிறைய மேன்ரிசம்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் நான் மட்டும் இல்லை, ஈவன் ராகவன் கூட நிறைய சேலஞ்சிங்கான நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு அதில். ஸோ ஜஸ்ட் ஹேப்பன் அப்படியே ஏறி இல்லை அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் பயம் இருந்துச்சு கன்ஃபார்ம், அதனால கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் அப்படி இப்போ சீன்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, ரொம்ப நேச்சுரலாக இருக்கு அப்படிதான் எனக்கு தோணுது. எஸ் மேம் சொன்ன மாதிரி கம்மிங் டு ராகவன், தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வளர்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவே உங்களை வளர்த்தி விட்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மேமோட ஆல்ரெடி சேதுபதி படத்தில் உங்களோட காம்போ நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததா? ஆ ரம்யா மேம் தானே, அம்மா ஜாலியாக பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே இருந்தது. நார்மலாக எங்கேயா போனால் பேசுறது கொஞ்சம் இருக்கும்ல, எப்படி நடிக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டே அது இருந்தது, ஃபஸ்ட்டே அப்படியே வச்சு அப்படியே நார்மலாக போகிற மாதிரி ஷூட் ஆயிடுச்சு. ம், நீங்கள் சொல்லுங்கள் லொக்கேஷன்ஸ் பற்றி. நீங்கள் கிராமத்து சைட்லாம் போயிருக்கீங்களா? மாட்டு வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்கோம் 90s kids. நீங்கள் 2K kids தெரியல. எனக்கு இது வரைக்கும் கிராமத்துக்கு அவ்வளோ போனதில்லை. ரெக்கர் ஷூட் அப்போ போயிருந்தோம், கும்பகோணம் போயிருந்தோம். அப்போயே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது தான். இப்போ இங்கே நிறையா நாள் இருந்தோம், ரெக்கையில் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 days மேலே இருந்தோம். இவ்வளோ வெயில், என்ன என்றாவது ஒரு நாள், இதுக்கு பின்னாடி என்ன ஃபிளாஷ்பேக் இருக்கு? என்றாவது ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். நம்ம எல்லார் லைஃப்லயுமே ஒரு நிறைய பிளான்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் அதை பண்ணிடுவோம், நம்ம சொல்லுவோம் என்னைக்காவது ஒரு நாள் நான் அதை பண்ணிடுவேன். ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு ஊருக்கு போகணும் இல்லை ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி. இதுல வந்து இது கொஞ்சம் எமோஷனலான விஷயம். இந்த நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் இதோட கனெக்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தன் பிரச்சனைகள்லாம் தீந்துரும்னு அவங்க போக்கூட இருக்கிறது தான். அதை எழுதும் போது டைட்டில் கிடைக்கல. இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்னு யோசிக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள்ன்ற இது ஒரு
என்னைக்காவது ஒரு நாள் டைட்டில் கிடைச்சிடாதான்னு அதோட அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த டைட்டில் ஃபைனலைஸ் பண்றதுக்கு நான் படத்தோட எடிட்டர் தான் ஹெல்ப் பண்ணாரு. நானும் அவரும் தான் ஒரு நாள் சார் டைட்டிலே செட் ஆக மாட்டேங்குது என்ன சார் டைட்டில் வைக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நானும் அவரும் சம்மந்தம் இல்லாம வேற ஒரு போன்ல டிசைட் பண்ண டைட்டில் இது. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். அதாவது கந்தா கடம்பா பார்த்து கதை வந்து தோணிச்சு அப்படிங்கிறீங்க, போன்ல சும்மா லைட்டா அப்படியே என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிறீங்க, கிராமத்து விவசாயம் சம்பந்தப்பட்ட படத்தை இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேட்டிவிட்டி படத்தை இறக்கிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம், நேட்டிவிட்டி இப்போ மக்கள் மத்தியில இந்த ஜெனரேஷனுக்கு கரெக்டா ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இப்போ எல்லாருக்குமே அவங்க ரூட்ஸ் மறந்துடக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் பெருசா வளர்ந்தாலும் வெளிநாடுகளுக்கு போனாலும் நம்ம ரூட்ஸ் என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க யாருக்குமே போகக்கூடாதுன்னு கிடையாது, பட் அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அவங்க கிடைக்கிறது இல்லை. ஸோ ரூட்ஸ் பற்றி அப்படின்னு பேசுகிறப்போ உங்களை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, நீங்களும் வந்து பயங்கரமாக அட்டாச் டு த கண்ட்ரி அப்படின்னா சொல்லணும், கண்ட்ரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற விலங்குகள் அண்ட் ஃப்ளோரா ஃபோனா அந்த மாதிரி வைல்ட் லைஃப்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஏன்னா சோஷியல் மீடியாலே ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அது மேலே எப்படி சார் ஆர்வம்? எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இந்த கேமரா ரிலேட்டடான விஷயங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு அது நிறைய கற்றுக் கொடுத்து அது படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுவும் ஒரு காரணமா நம்ம நேட்டிவ் கேட்டில்ஸ் பற்றி எடுக்கணும் அப்படிங்கிறது. கேட்டில்ஸ்னா சின்ன வயசுலேருந்து கேட் ஆடு மாடுகள் எல்லாத்தோடும் வளர்ந்தது, அதனால நமக்கு எப்பவுமே அந்த பர்சனல் அட்டாச்மெண்ட் இருந்ததுனால நம்மளை ஒரு பாதித்த விஷயம். ஸோ இந்த விஷயத்த எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு தோடின விஷயங்களை எழுத ஆரம்பிச்சு அப்புறம் அது கதையாக உருவம் பெற்றது. திரைப்படங்கள் அப்படின்னு பாக்குறப்போ நேட்டிவா இருக்கிற திரைப்படங்கள் வந்து இப்ப மக்கள் மத்தியில நல்லாவே ரீச் ஆகுது. முக்கியமா இந்த நேட்டிவ் கேட்டல்ஸ் பத்தி இப்ப வந்து ஒரு நம்மளோட தெருநாய் பத்தி படங்களோ இல்ல கிளிகள் பத்தியோ கேட்டல்ஸ் மாதிரி படங்கள் எல்லாம் நம்ம ஜெனரேஷன் வந்து ரொம்பவே எமோஷனலி கனெக்ட் ஆவாங்க, அந்த எமோஷனை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல நம்ம ஆக்சுவலி என்னன்னா இது எல்லாமே உறவு சார்ந்த ஒரு விஷயம்தான். அன்னைக்கு ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தோம், ஃபேமிலி தனித்தனியே பிரிஞ்சோம், எல்லாரும் அண்ணா எல்லாம் ஒன்னா இருந்தப்போ அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கல்யாணம் ஆனால் தனியாக வந்துட்டோம். இப்போ உறவுகளில் நோக்கி ஏங்க ஆரம்பிக்கணும். அது மாதிரி தான் நம்ம எங்கேருந்து ரூட் நம்ம இங்கேருந்து தான் இங்கே வந்தோம். கிராம நகர்ப்புறங்களுக்கு கிராமத்துலேருந்து புலம்பெயர்ந்து வந்த மாதிரி தான் வந்து இங்கே வேலை பார்த்துருக்கோம். அந்த கிராமத்தை இதை நம்ம விட்டுட்டோம், ஆனால் எங்கேயாவது பார்த்தா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் பெட்ஸ் நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து டாக்ஸை போய் தொடமாட்டா, கிளியை போய் தொடமாட்டா, ஆனால் கிளியை பார்க்குறதுல அவளுக்கு அவ்வளோ ஆசை, டாக்ஸை பார்க்குறதுல அவ்வளோ ஆசை, மாடு பார்க்குறதுல ஆசை, குழந்தை கூட வந்து அந்த காக்கா இருக்குன்னு. நமக்கு வந்து இந்த காக்காயை பார்க்கறதுக்கு ஒன்று கோழி ஊர் கிராமத்துக்குள்ளே கொண்டு ஒரு கோழி 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 கோழின்னு அது அதை விட்டு ஒரு நாலு முழுக்க பார்த்துட்ருப்பா. அது வந்து கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு, பயங்கர கனெக்ட் ஆகுது, நமக்கே அது ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஆனால் இந்த படம் ஒரு முழுமையான ஒரு கிராமத்து வாழ்க்கையை அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை அழகாக பதிவு பண்ணி தான் அழகாக பார்க்க முடியும். அப்புறம் அந்த எமோஷனல் தான், இன்றைக்கி வந்து எனக்கு டைரெக்டாக அந்த எமோஷன் நடக்க வேணும், ஆனால் அது 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 அந் நம்மள்கிட்ட இருக்கிற விஷயம் கனெக்ட் பண்ணும் ஒரு விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஆக்சுவலாக முதல்ல எனக்கு அப்போ அதை அதை பற்றி பெரியதாக எனக்கு தெரியல. இந்த ட்ரெய்லர் வந்தவொடனே தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் வந்தது, என்ன ஆச்சு உனக்கு பிரச்சனை எதுவும் காசு கொடுக்கலையா ஃபஸ்ட்டு கேள்வியே, ஏன் டப்பிங் இல்லை இப்போ காசுலாம் கொடுத்துருக்காங்க டப்பிங்லன்னா ஆக்சுவலாக என்னென்னா ஸ்லாங்குக்காக வந்து என் கம்ப்ளீட் படத்துக்குமே ஒரு டப் பண்ணி வச்சுருந்தோம் கோயம்புத்தூரில் பண்ணது. எங்களுக்கு டேட்ஸ் தெரியாதனால டிசம்பர் 31st வந்து ஒரு டெட்லைன் இருந்தது 2019ல், டிசம்பர் 31st சென்சார் ஆனால்தான் இது வந்து ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்ப முடியுங்கிற மாதிரி தியேட்டருக்கள் முன்னாடி டப் பண்ணிக்கலாம், தியேட்டருக்களுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு வெயிட் பண்ணது தான் கோவிட் லாக்டவுன் எல்லாமே வந்தது, நிறைய டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் பண்ண முடியல. ஸோ கான்ஷியஸாக ஓகேன்ற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பேசி விட்டுட்டோம். பட் ட்ரெய்லர் வந்ததும் நிறைய பேர் அவரை என்னையே நிறைய பேர் கேட்குறாங்கன்னா அவரை கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இல்லை ரெண்டு விஷயம் இந்த கோவிடால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்செட்டாக இல்லை நடக்கலையேன்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து ஒன்று தியேட்டருக்கள் ரிலீஸ் வர முடியல ஒன் டைம்,
வந்து விதார்த்தோட வாய்ஸ் வந்து ஸோ இன்றாவது ஒரு நாள் அதுவும் இருக்கும். எஸ் அண்ட் ஸோ வேர்ல்ட் ப்ரீமியர் அதை பற்றி சொல்லுங்க. டைரக்ட் ரிலீஸ் வந்து இப்போ ஜி தமிழில் வந்து தேர்ட் அன்னைக்கு ப்ரீமியர் ஆகுது. இல்லை நம்ம படம் ப்ரீமியர் ஆகிறத ஒரு பெரிய சந்தோஷம் தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. பட் தியேட்டருக்கெல்லாம் வந்திருந்தா இன்னும் அந்த ஆடியன்ஸோட உட்காந்து நம்மளும் பார்த்துருப்போம், அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். என்றைக்குமே தியேட்டர்ஸ் தான், சினிமா பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ஸ் இல்லாமல் டிவியில் என்ன படம் நீங்கள் என்ன சவுண்ட் சிஸ்டம் என்ன வச்சு பார்த்தாலும் அந்த தியேட்டரில் பார்க்குற ஃபீல், அந்த க்ரௌடோட பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு படத்துல ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறது பெரிய விஷயம். இதுல வந்து உங்களுக்கு மூணு குழந்தைங்கன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாட்டு மணி சத்தம் பாட்டிலேயே வந்து ரேஷன் கார்டுல பேர் மட்டும் தான் சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க, மூணு குழந்தைங்களோட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? இல்ல, நான் ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா நடிச்சதா, இப்ப இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அம்மா நடிச்சிட்டு இருக்கேன். வந்து I'm happy only because வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸும் கூட உங்களுக்கு. எனக்கு வந்து இது எல்லாமே புதுசான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிராமம், பிகாஸ் நம்ம ஐ லீவ் இன் கேரளா, கேரளாவில் நிறைய கிராமம் இருக்குது. கேரளாவிலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிராமம். ஒரு இப்போ அவங்க சொன்னாங்க, ரெய்னி சீசனில் கூட அவ்வளோலாம் ரெயின் எல்லாம் எப்போவுமே அவ்வளோ ட்ரையாக இருக்கிற ஒரு நிலம். நிறைய விஷயங்கள் அதில் சின்ன சின்ன நிறைய விவசாயத்தை பற்றி இவங்க சொல்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே போயிட்டு நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஈவன் ஃபுட்டாக இருந்தாலும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன ஸ்நாக்ஸு அதெல்லாம் அங்கே மட்டும்தான் கிடைக்கும். அது இப்போ பர்சனலி as a person also I had a lot of good experience and as an actor also idella and the maada vechi palagiradhu and the weed and the weed ella ippovume oru appadi manasil irukku oru chinna rare land ku nadula oru weed adala ippo adu appadi close to my heart so it's all experience indha maadhiri I don't know inime kedaikuma theriyadhu but kedachathu romba romba santhosham. Yes, we are also looking forward. And sir, உங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள் அப்படின்னா நீங்கள் 100% ஜஸ்டிஸ் கொடுத்துருவீங்க. அதில் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணதே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து போர்வெல் விஷயமாக இருக்கட்டும், இல்லை மழை வராத விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த தேங்காய் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே இந்த ரிசர்ச் எல்லாமே ஒரு படத்தை மக்கள் முன்னாடி போய் சேர்க்கறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டீட்டெயில் தானே, நீங்கள் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ண முடியும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் போய் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் ஆக்சுவலாக நம்ம என்னென்னா, நம்ம போருங்கும் போது நம்ம இடத்துல வீட்டில் வந்து ஒரு சின்ன போரை போட்டு தண்ணி குடிச்சிட்டு என்ன பப்பு வரைக்குது சரியில்லை அப்படின்னு, தண்ணி வராத போரு, தண்ணி வரலைன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வெடி வைப்பாங்கங்கிற இருக்கு இல்லையா? அது எனக்கு இங்கே போனவுடனே தான் மலையில் வந்து உடச்சி பார்த்துருக்கோம், தண்ணி வராத கிணத்துக்கு வெடி வைப்பாங்கிறது இங்கே இந்த படத்தில் நம்ம பங்களிக்கும் போது தான் தெரியுது. அப்புறம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அது நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தும். பயங்கர வாழ்க்கையில் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து எங்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டை விட்டு நகண்டு வெளியில் போனப்புறம் ஒரு விமானத்தளத்துக்கோ இல்லை ஒரு கார் ஃபேக்ட்ரிக்கோ இந்த மாதிரி இடம் போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு ஆச்சரியப்படுது. ஆனால் கிராமப்புறங்களில் நீங்கள் சாதாரண வீட்டுக்குள்ளே இருந்தாலே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு உரம் தெளிக்கிறாங்கன்னு வச்சுங்க விவசாயத்துக்கு, அதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதுவே நம்ம பார்க்க வந்து பல விஷயங்களுக்குலாம் அது அவ்வளவு இருக்குது. ஒரு சின்ன விஷயங்கள் சாங்கிங்னு சொல்கிறாங்க, சின்ன சாமி கும்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே பயங்கர டீட்டெயில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு இந்த படம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை முறையாக அவங்க பேசும்போது இதெல்லாம் கடந்துட்டு நம்ம ரொம்ப சிம்பிள் ஆகிட்டோம்னு நினைக்கிறோம். அண்ட் சார், ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த இடத்த சீரியஸான விஷயத்தை கூட டச் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி நான் பார்த்ததில் ரொம்ப ஹெவியாக அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த நிலத்துக்கு நடுவில் கல் போடுறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இன்னொன்று பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் மைன்யூட்டாக டச் பண்ண விஷயங்கள். பிளாஸ்டிக் வந்து இப்போ டே டு டே லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அது மோர் ஆஃப் அ கன்வீனியன்ஸ் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு தூக்கி போட்டு போயிடலான்னு, பட் நம்ம தூக்கி போடுற ஒவ்வொரு பேப்பராலையும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறதுல. இந்த வைல்ட் லைஃப் விஷயமா நிறைய போகும்போது நான் கண் கூட பார்த்த விஷயம், இங்க மாடு திங்கிற மாதிரி மாடு ஒரு பிளாஸ்டிக் கவரை என்ன ப்ராப்ளம் வருதுன்றது நம்ம படத்துல சொல்லியிருக்கோம். பட் நான் என் கண்ணு இருக்க பார்த்த விஷயம், ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு நேஷனல் பார்க்ல ஒரு புலி வந்து பிளாஸ்டிக் பேப்பரை நக்கி அது அதோட விளையாடிக்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருந்தால் ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு பிளாஸ்டிக் போடுற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேரில் பார்த்து நமக்கு அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள். ஸோ இதன் மூலயமா
யாராவது ஒருத்தராவது பார்ப்பாங்களோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலான்றது. அண்ட் சார், எப்பவுமே எல்லாருக்கும் முதல் திரைப்படம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான், பார்த்து பார்த்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஸ்கிரிப்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக 43 அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. இந்த நேட்டிவ் சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு எதனால சார் தோணுச்சு? நமக்கு பிடிச்ச விஷயங்களை எப்போ நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் பண்ணலாம், ரொம்ப அதிக அக்கறை எடுத்தும் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான விஷயம்னு வச்சுக்கோங்க. நேட்டிவ் சப்ஜெக்ட்டுங்கிறத தாண்டி இது வந்து இந்த சம்பவங்கள், இந்த வாழ்வியல்ன்றது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட், நான் மிஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருந்தனால இது வந்து கதை எனக்கு பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் படமாக பண்ண முடியும் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருமே ஒன்று, கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஊரோட கனெக்ட் இருந்தவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வரலாம், ஊர் பக்கம் போகாத சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது, நம்ம ஊர்லேயே இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்குற ஒரு பார்த்து அந்த உணர்வுகள் அவங்களுக்கும் வரலாம். ஊர் விஷயம், இந்த கனெக்டிங் டு த ரூட்ஸ் விஷயங்கள். ஸோ அதுக்காகவாது இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். மொபைல் வழங்கும் மூவி பஃப் அண்ட் இன்சைட் அவுட்ல இன்னைக்கு 8வது ஒரு நாள் படக்குழுவினர் வந்திருந்தாங்க. உண்மையிலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Poojitha.